நியூஸ் ஒன் செய்திகள். திருச்சியிலிருந்து கரூர் வழியாக கோவைக்கு 12 வழிச்சாலை அமைப்பதற்கான அளவீடுகள் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. கரூரில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுறை பேட்டி. கரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட நன்னியூர் ஊராட்சி, நஞ்சை புகழூர் ஊராட்சி, திருக்காட்டுத்துறை, கோம்புபாளையம், வேட்டமங்கலம் ஊராட்சி பகுதிகளில் வசிக்கும் கிராம மக்களை சந்தித்து அவர்களது குறை கேட்கும் நிகழ்ச்சி மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுறை தலைமையில் அந்தந்த பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் சுமார் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிராம தார்சாலை அமைக்கும் பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுறை, நடிகர் விஷால் அரசியலுக்கு வருவது குறித்த கேள்விக்கு அரசியல்வாதிகள் பற்றி கேட்டால் பதில் சொல்லலாம், நடிகர்கள் நடிப்போடு நிறுத்திக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை என்றார். திருச்சியிலிருந்து கரூர் வழியாக கோவைக்கு 8 வழிச்சாலை அமைக்க திட்டமிட்டு அதனை தற்போது 12 வழிச்சாலையாக மாற்றுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக சர்வே செய்யும் பணிகள் துவக்கப்பட்டுள்ளது. எனவே கரூருக்கு சிறிய அளவிலான திட்டங்கள் மட்டுமல்லாது பெரிய அளவிலான திட்டங்களும் செயல்படுத்துவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது என்றார். அரசியல்வாதிகள் பேசுவதற்கு நான் சொல்ல தயார், நடிகர்கள் பேசுவதற்கு அவர்கள் நடிப்போடு நிறுத்தம், அதற்கு தான் பதில் சொல்ல விரும்பவில்லை. அவர்களை பற்றி திருச்சியிலிருந்து கோயம்புத்தூர் வரையில் கரூர் வழியாக 8 வழி சாலை மட்டுமல்ல அது 12 வழி சாலையாக அமைப்பதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு அதற்கு அடிக்கல்னா சர்வே நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற திட்டங்கள் இப்போ நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கின்றன. நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் பாக்யராஜ். கலசபாக்கம் அடுத்த சிங்காரவாடி ஊராட்சியில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ அம்சாரம்மன் மற்றும் ஸ்ரீ காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா. கலசபாக்கம் அடுத்த சிங்காரவாடி ஊராட்சியில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ அம்சாரம்மன் மற்றும் ஸ்ரீ காளியம்மன் ஆலயங்களில் மகா கும்பாபிஷேகம் முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் ரவி, அதிமுக கிளை கழக செயலாளர் மற்றும் ஆலய தர்மகர்த்தா பார்த்திபன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், எம்எல்ஏ ஆகியோருக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பில் சால்வை அணிவித்து கும்பம் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. மாவட்ட துணை செயலாளர் எலியன் துரை, கருணாமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேக விழாவில் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். பின்னர் விழா குழுவினர் சார்பில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செங்கம் செய்தியாளர் ராஜா. காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் வட்டம் சித்தாமூர் கிராம ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஏழை குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கும் விழா. காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் வட்டம் சித்தாமூர் கிராம ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் IDLC மக்கள் சேவை இயக்கத்தின் சார்பில் ஏழை குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கும் விழா தலைவர் திரு கவை அவர்கள் தலைமையிலும், ஹாரூன் மணிகண்டன், ஜமீல் ஷெரீப் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி மற்றும் ஆசிரியைகள் சாந்தி, சண்முக பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நான் வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சித்தாமூரில் 2011 நான் வந்து வேலை செஞ்சிருக்கேன். தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். சண்முக சாந்தி IDLC மூலமாக கொடுத்த இந்த உதவி பொருட்கள் எல்லாமே எங்கள் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க நல்லா படித்து வெளியாட ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஐடிசி ஸ்தாபனத்தை வச்சு நடத்திட்டு இருக்கோம். எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இந்த வேலை செய்தால் எங்களோட தொழிலே இதாக இருக்கும், வேறு எந்த தொழிலும் கிடையாது. அதை தான் நாங்கள் செய்துட்ருக்கோம். இதை வந்து கவர்மெண்ட்டுடைய கண்ணோட்டத்தை கொண்டு போய் அந்த கவர்மெண்ட் வந்து நாங்கள் பார்க்கறத விட உயர்வாக பார்க்கணும். நாங்கள் வந்து கவர்மெண்ட்டோட உயர்வாக பார்க்கறதா இருக்கக்கூடாது, அவங்க பார்க்கணும் சொல்லி ரொம்ப அதாவது அன்போடு மரியாதையோடு ரொம்ப அது என்ன சொல்ல நிகழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், இந்த குரல் இந்த உலகம் பூரா கேட்கணும். நம்ம நாடு மட்டும் இல்லை, உலகம் பூரா உயர்ந்து மனித குரம் உயர்ந்து. நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் இனியன். குமரி மாவட்டம் சாமித்தோப்பு, கீழ்மணக்குடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் அமைந்துள்ள உப்பளங்களில் ரஷ்யா, பங்களாதேஷ் மற்றும் பல வெளிநாடுகளிலிருந்து 1000-க்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வருகை. பறவைகள் ஆர்வலர்கள், பொதுமக்கள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு, கரும்பாட்டூர், கீழ்மணக்குடி, சுற்று வட்டார பகுதிகளில்
பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யும் உப்பளங்கள் உள்ளன. இங்கு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் பல வெளிநாடுகளைச் சேர்ந்த 180 மேற்பட்ட வகையான பறவைகள் வந்து குஞ்சு பொறித்து தங்கள் இன விருத்தி செய்வது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான சீசன் துவங்கிய நிலையில் ஆர்டிக் பகுதிகளில் காணப்படும் 23 கிராம் மட்டுமே எடைவுடைய சிறுவுல்லா என அழைக்கப்படும் பறவை 12,000 கிலோமீட்டர் பறந்து இப்பகுதிக்கு ஆயிரக்கணக்கில் வந்துள்ளது. அது மட்டுமல்லாது பங்களாதேஷ், பாகிஸ்தானில் காணப்படும் பிளம்பிங்கோ என்ற வகை பறவைகள், மேலும் ரஷ்யா மற்றும் பல நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பறவைகள், இந்தியாவைச் சேர்ந்த பல வகை பறவைகள் என கடந்த சில நாட்களாக இப்பகுதிக்கு வர துவங்கியுள்ளன. இவ்வாறு வகை வகையான காண அரிய வகை பறவைகள் வந்துள்ளது பறவைகள் ஆர்வலர்களையும் பொதுமக்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டு பறவைகளை கண்டு ரசிப்பதற்கு பேருந்து வசதிகள், தொலைநோக்கு கருவிகள் உட்பட பல அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுக்க வேண்டும் என பறவைகள் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் கிருஷ்ணன். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மக்களுக்கு உள்ளத்தால் உதவிய இருதய நோயாளி மாணவியின் 2வது அறுவை சிகிச்சைக்கு தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நிதி உதவி. கரூரை அடுத்த வெள்ளியணை காவல் சரகத்திற்கு உட்பட்ட குமாரபாளையம் கிராமத்தில் வசித்து வருபவர் ஜோதிமணி. இவரது கணவர் சுப்பிரமணி கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு விபத்தில் காலமானார். இவர்களுக்கு அட்சயா, துளசி, பூவரசு என 3 மகள்கள் உள்ளன. இதில் அட்சயாவிற்கு பிறந்ததிலிருந்து இருதயத்தில் 2 துவாரங்கள் இருந்துள்ளது. குழந்தை வளர வளர துவாரங்கள் சரியாகிவிடும் என அப்போது தெரிவித்தனர். ஆயினும் கடந்த ஆண்டு அட்சயாவிற்கு மூச்சிறைப்பு ஏற்பட்டது. இதனிடையே அட்சயாவை கோவையில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்தபோது உடனடியாக இருதயத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு 3.5 லட்சம் ரூபாய் வேண்டும் என கூறியதை அடுத்து ஜோதிமணி முகநூல் பகுதியில் அறிமுகமாகிய சாதிக்கலி என்பவர் மூலம் முகநூலில் பதிவிட்டு உதவி கோரினார். முகநூல் நண்பர்கள் உதவிகள் குவிந்தது. அப்போதைய கரூர் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ் தனது விருப்ப நிதியிலிருந்து 75,000 ரூபாய் கொடுத்து உதவினார். பின்னர் சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் முதல் அறுவை சிகிச்சை கடந்த 2017 நவம்பர் மாதத்தில் நடைபெற்றது. பின்னர் இயல்பு நிலைக்கு அட்சயா திரும்பினாலும் மீண்டும் வரும் நவம்பர் மாதத்தில் மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் அதற்கு 2.5 லட்சம் செலவாகும் என மருத்துவர் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் மீண்டும் சமூக வலைதளம் மற்றும் முகநூலில் உதவி கோரினார். தற்போது வரை 20,000 ரூபாய் அவரது மருத்துவ அறுவை சிகிச்சைக்கு நிதி சேர்ந்துள்ளது. இந்நிலையில் கேரளாவில் பெய்து வந்த கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அறிந்த மாணவி அட்சயா தனக்கு அறுவை சிகிச்சைக்காக முகநூல் நண்பர்கள் அளித்த தொகை 20,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளா மக்களுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிலையில் இன்று தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மாணவி அட்சயாவையும் அவரது பெற்றோரையும் தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு அழைத்து 25,000 ரூபாயை வழங்கினார். மேலும் அறுவை சிகிச்சை சென்னை அப்போலோவில் செய்ய உள்ளதால் மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் சென்னை வரும்போது தன்னை அழைக்குமாறும் அங்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக தெரிவித்தார். இந்த உதவியை பெற்றுக்கொண்ட அட்சயா மற்றும் அவரது பெற்றோர் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு நன்றி தெரிவித்தனர். நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் பாக்யராஜ்.